அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லுக் வந்து முந்தான நிலமோ வெளியிட்டாங்க. அதில் வந்து அது பார்க்கும்போதே ஒரு பெரிய வேற ஒரு படமாக இருக்கும்னு தெரியுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சூர்யாவை வச்சுட்டு தனியாக ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனியாக நிற்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்காங்க. அப்படின்னா அவர்களுடைய இம்பார்ட்டன்ட் எவ்வளோ இருக்கு பாருங்க. யாருமே எந்த ஒரு இயக்குனருமே செய்யாத ஒரு செயலை வந்து அன்னைக்கு எஸ் ஏ சூர்யா வந்து செஞ்சார். அந்த மொத்த இண்டஸ்ட்ரி அன்னைக்கு அவங்க உதவி இயக்குனர் தொடங்கி எல்லாருமே அது பேசினாங்க. அவங்க ஒரு காலில் வாக்கிங் போவார்ல, வாக்கிங் போகும்போது கூடவே வாக்கிங் போகிறது அவரோடய வாக்கிங் போகிறது. சார் இந்த மாதிரி சார், அப்படி சார், இந்த படம் சார், இந்த மாதிரி சார், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் சார் வச்சு சார் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஒரு 10 நாளில் அவரையும் சமாளிக்கிடுச்சு. கல்லையும் கரையை கல்லையும் கரை வைக்கிற மாதிரி அந்த ஓனரை வந்து கரெக்ட் பண்ணி அந்த வீட்டை சுட்டிக்குவாங்க. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் வி கே சுந்தர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு எஸ் ஜே சூர்யா மிகப்பெரிய பிஸியான ஒரு நடிகராக மாறியிருக்காரு. இன்னைக்கு அவர் டேட்டே கிடைக்காம தவிக்கிறாங்க, அந்த அளவுக்கு மாறியிருக்காரு. அப்புறம் ஒரு சிறந்த இயக்குனராக இருந்தவர். அவருடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது? அவருடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்துருன்னா இப்போ நம்ம பெரிய ஹீரோக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி இம்பார்ட்டன்ட்னோ அது மாதிரி வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இணையான இடத்துல வந்து இப்போ இன்றைக்கி வந்து எஸ் ஏ சூர்யா இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநாடு படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாநாடு, மார்க் ஆண்டனி இந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீரோவுக்கு இணையான ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அது அந்த கேரக்டர் வேறு யாரும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஒரு இது நடிகராக அதில் வந்து தன்னுடைய முத்திரையை பதிச்சிருப்பார். இப்போ இப்போ அதை அது எந்தளவுக்கு ஒரு முக்கியமான தமிழ் சினிமாவில் ஆளாக இருக்கிறாருன்னா இப்போ தனுஷ் வந்து இப்போ ஒரு படம் வந்து அவரே டைரக்ட் பண்ணி நடிக்கிறார். ஒரு படம் டி ஃபிஃப்டி அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லுக் வந்து முந்தான நிலமோ வெளியிட்டாங்க. அதில் வந்து அது பார்க்கும்போதே ஒரு பெரிய வேற ஒரு படமாக இருக்கும்னு தெரியுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சூர்யாவை வச்சுட்டு தனியாக ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனியாக நிற்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்காங்க. அப்படின்னா அவர்களுடைய இம்பார்ட்டன்ட் எவ்வளோ இருக்கு பாருங்க. ஹீரோவுக்கு ஈக்குவலாக இருக்காரு, ஈக்குவலாக போட்டுருக்கல. அப்போ ஆடியன்ஸை வந்து இப்போவே தயார்படுத்தணும்ன்றதுல இந்த படத்தில் எஸ் ஏ சூர்யா இருக்கார், தனுஷ் இருக்காரு, இது ஒரு வேற ஒரு மாதிரியான படமாக இருக்கும். ஏன்னா இப்போ மார்க் ஆண்டனிங்கிறது ஒரு இப்போ சமீப காலத்தில் வந்ததுல ஒரு பெரிய ஹிட் கொடுத்த படம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா விசால படம் வந்து இவர் தான் எஸ் ஏ சூர்யா தான் பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஸோ அது அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு நடிகராக இருந்தது வந்து அவருடைய உழைப்பும் இல்லை, ரொம்ப கேஷுவலான அந்த நடிப்பு அதுதான் அதுதான். நீங்கள் வந்து என்னன்னா எப்படி சொல்றது, அந்த கேரக்டருக்கு ஒரு படத்துக்கும் ஒரு விதமான வந்து அந்த பாடி லாங்குவேஜ் மாற்றுறது இல்லை, அதில் இன்னைக்கு ஒரு முக்கியமான நடிகராக இருக்கார். அது வந்து அவருடைய உழைப்பும் இது தான். மாநாடு படத்துக்கு பிறகு தான் அவரோட கேரியர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாமா? பெரிய ஆமாம் ஆமாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்தில் ஒரு இது வில்லன் அப்படின்ற ஒரு இது இருப்பார். மாநாடு படத்தில் தான் வந்து டோட்டலாக அவருடைய பாடி லாங்குவேஜும் இன்னொரு மாறுனது இருக்குல்ல, அது மாநாடு தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் மார்க் ஆண்டனி அப்படி ஆனால் அவர் வந்து தன்னோட படத்திலே நடித்து தான் தன்னை வெளிக்காட்டிக்கிறார். ஆமாம், முதல்ல ஆமாம் அவர் வந்து மூணாவது படம் நினைக்கிறேன் அந்த இது தேவாணியோட நடித்தது. ஆக்சுவலாக வந்து அவருக்கு வந்து ஆரம்ப காலத்துல வந்து நடிக்கணுன்றது தான் மிகப்பெரிய ஒரு ஆர்வமாக இருந்தது. நடிக்கணுங்கிறது அவர் ஆர்வம். ஆமாம், அவர் அவர் வாலி கூட ஒரு பாட்டு எழுதியிருப்பார்ல, தமிழர்களில் ஒருவன் நான் தான் அப்படின்னு ஓப்பனிங் சாங் ஒரு ஹீரோவுக்கு எழுதுறாங்க. ஆமாம் ஆமாம். இவருடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது? எஸ் ஜே சூர்யா எப்படி வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்தார், அவருடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது? ஆரம்ப காலம்னா ஆக்சுவலாக வந்து என்னென்னா இவர் வந்து வாலி தான் ஃபஸ்ட் படம் பண்ணார். ஆக்சுவலாக வந்து அது ஃபஸ்ட் படம் கிடையாது, வாலி படம் வந்து ஃபஸ்ட் படமாக பண்ண வேண்டிய படம் கிடையாது. அவர் வந்து குஷியோட கதை இருக்குல்ல, விஜய் பண்ண படம் இருக்குல்ல, அதை வந்து அதுதான் ஃபஸ்ட்டு வந்து பாரதிராஜாவுக்கு சொல்லி ஓகே பண்ணுறார். பாரதிராஜா வந்து அந்த விஜயகுமார் கேரக்டர், ஜோதி அப்பா அவர் வயசு பதில் அதில் வந்து பாரதிராஜா, விஜய் கேரக்டர் மனோஜ் போய்ட்டு மனோஜ் கிரியேஷனில் பண்ணுறதுன்னு சொல்லி அட்வான்ஸ்லாம் கொடுத்து அது பண்ணுறாங்க. அது என்னென்னா பாரதிராஜா அந்த காலகட்டத்தில் வந்து பயங்கர பிஸி, ஏன்னா நின்று நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அந்தளவுக்கு பயங்கர பிஸியான பாரதிராஜாவோட பிக் ஏரியான்னு வச்சுக்கங்களேன், காலகட்டம் வச்சுங்களேன். அப்போ இவர் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாரு, எப்படி ஆரம்பிப்பாங்க எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி. மனோஜ் ஒரு பக்கம் வந்து அவரும் நடிக்கிறதுக்கு இதை வந்து ஆர்வமாக இருக்கிறாரு, அந்த ப்ராஜெக்ட் தொடங்கிரும்னு நினச்சிட்ருக்காங்க, டிலே ஆகிட்டே இருக்குது. அப்போ தான் அது என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பெப்சி படைப்பாளி பஞ்சாயத்தெல்லாம் நடந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம்னு நினைக்கிறேன் அந்த இது. அப்போ என்னென்னா இந்த பக்கம் வந்து இன்னொரு கதையை போய் நிக்கார் சக்கரவர்த்திக்கு சொல்கிறார். சொன்னால் அது ஓகே இருக்கு, ஓகே ஆனால் ஃபஸ்ட்டு படம் அந்த படத்தை பண்ணிடுவோம்னு சொல்லி வாலியை பண்ணுறாங்க, வாலியை பண்ணுவோம்னு சொல்லி அப்படி தான் ஆரம்பித்து போச்சு. இப்போ கூட வாலி படத்தை வந்து திரும்ப ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க ரொம்ப காலத்துக்கு அப்புறம். இப்போ எல்லாமே ஹிட் அடிக்கிற காலமாக இருக்குது. ஆமாம் ஆமாம். ஏன்னா நிறைய வந்து என்னென்ன படங்கள் வந்து சமீபகால படங்கள் வந்து எதுவுமே பார்க்குற மாதிரியான படங்கள் வந்து இல்லை இல்லை. அதனால் வந்து நிறைய தேட்டருக்காரங்கள் என்ன, தேட்டரை ரன் பண்ணணுக்காக பழைய படங்கள் வந்து நிறைய ரீரிலீஸ் பண்ணுறாங்க. சமீபகாலமாக ரிலீஸ் ஆன அந்த படங்கள் எல்லாமே வந்து பெரிய ஹிட்டு. அந்த வேலை வாலி இது வரப்போது
வாலி என்னென்ன எனக்கு வருது சம்பவம், பழைய சம்பவம் ஞாபகம் வருது. வாலி படம் வந்து படம் கமிட்டான உடனே எஸ்ஏ சூர்யா வந்து வேளாங்கண்ணிக்கு வேண்டிக்கிறார், இந்த படம் வந்து முடிஞ்சு ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நான் வந்து நடந்தே வர்றேன்னு சொல்லி வேண்டிக்கிறார். வேண்டுதல் பாத யாத்திரையாக போகிறது. ஆமாம், நடந்து வர்றேன். அப்புறம் என்னென்னா, அடுத்த படத்தில் நான் என்ன சம்பளம் வாங்குறேனோ அந்த படத்தில் வந்து பாதி சம்பளத்தை உங்களுக்கு காணிக்கையாக போடுறேன் அப்படின்னு சொல்லி எஸ்ஏ சூர்யா வேண்டிக்கிறார். படம் ரிலீஸுக்கு அன்னைக்கு வந்து அது முதல் நாள் வாலி படத்துக்கு வேண்டிக்கிறாரு. ஆமாம், வாலி படத்துக்கு வேண்டிக்கிறார். வாலி படம் முடிஞ்சால் படம் ரிலீஸ். முதல் நாளே கிளம்பி இங்கேருந்து ஒரு அசிஸ்டன்ட் கொடுத்து வேளாங்கண்ணிக்கு நடந்தே போகிறார். எங்கள் சென்னையிலேருந்து இவர் ஒருத்தர் நடந்து விட போக முடியல. அது முதல் படம் இருந்தால் கூட என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பஸ்லேயோ இல்லை ஒரு இது கார்லேயோ கூட போயிருக்கலாம். ஆனால் அவர் நடந்து வரேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கல, நடந்து வரேன்னு சொல்லி கிளம்பி நேராக அங்கே போயிட்டார். வேளாங்கண்ணி போயிட்டு திரும்பி வர்றார். திரும்பி வந்துட்டு வரும்போது என்னென்னா, அது சண்டே நினைக்கிறேன். அது அப்போ வந்து சண்டேவே புதன்கிழமை நினைக்கிறேன். பெப்சி உமா வந்து அப்போ வந்து சன் டிவியில் வந்து ஒரு அந்த சினிமா விமர்சனம் ஒன்று பண்ணுவாங்க, அது பயங்கர ஃபேமஸ். அது வந்து அப்போ வந்து இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் இல்லாத ஒரு காலத்தில் காலகட்டம், அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அதுக்கு வந்து பெப்சி உமாவும் ஒரு காரணம் வச்சுக்கோங்க. அதான் பெப்சி உமாவை பார்க்கணும், விமர்சனம் பார்க்கணும், அப்படி ஒரு இது இருக்குது அந்த அப்படி காலகட்டம். அப்போ என்னென்னா, திரும்ப வரும்போது நடந்து வரும்போது என்னென்னா, ஒரு வீட்டில் வந்து அந்த பெப்சி உங்கள் சாய்ஸ் அப்படின்னு நிகழ்ச்சியினுடைய காதில் வந்து அவருக்கு விழுது. விழுந்தோடனே டக்குன்னு வந்து அசிஸ்டன்ட் கூட்டம் அந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு அந்த வீட்டில் வந்து கேட்டு, ஆ இந்த இது நானும் இந்த ப்ரோக்ராம் பார்க்கணும் அப்படின்னு. இவரோட தோற்றம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரொம்ப உள்ளியா, அதான ஃபஸ்ட்டு படம், ஃபஸ்ட் படம் ஒரு ஒரு தேடலோடு இருந்துட்டு ஒரு படம் பண்ண ஒரு இயக்குனர். ஆமாம், அவரை பார்த்தா அவரோட ட்ரெஸ்ஸு அவருடைய தோற்றம் இதெல்லாம் பார்க்கும்போது வந்துன்னா, யாரோ தப்பான ஆளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் நம்பலை விட மாட்டேன். இல்லைம்மா, நான் அந்த படத்தோட டைரக்டர், என்னோட படம் தான் இது அப்படின்னா அவன் வேலைகளையும் பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு சொல்லி ஒரு சந்தேகத்தோடு தான் இது பண்ணி வீட்டுக்கு சரி ஒரு வாரமாக உட்காந்து பாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. பார்த்துட்டு அப்படி வர்றாரு. அப்போ வந்து என்ன அவருக்கு என்னென்னா, அந்த தன்னுடைய உருவத்தை பார்த்துட்டு இவன் ஒரு ஆளா அப்படின்றது அவனோட மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. இவருக்கு வந்து நடிச்சிடணும், டைரக்ஷன் பண்ணுறதை விட வந்து என்ன, தன் முகம் வெளி உலகம் தெரியணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் அவர் முடிவு பண்ணார். ஒரு நடிகனா ஒரு உருவாகிறது அந்த காலகட்டம் அந்த நேரம். ஆமாம் ஆமாம். இப்போ அந்த மாதிரி வந்து வரும்போது என்னென்னா, வந்துட்டார் சென்னைக்கு வந்தார், பட ஹிட்டு அப்படி அதனுடைய இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போது பாரதி ராஜா அந்த பெப்சி படைப்பாளி அந்த பஞ்சாயத்து இதில் போய் இது பண்ணும்போது இந்த படத்தை வந்து விட்டுடுறாங்க. இப்போ வந்து ஏஎம் ரத்தன் இருக்கார்ல, ஏஎம் ரத்தன்லாம் அப்போ அவரும் வந்து அப்போ பீக்கில் இந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாருனா, ஏஎம் ரத்தன் வந்து சரி இது ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தாரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து எப்படின்னா, ஒரு படம் ஹிட்டு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு டைரக்டர் கொடுத்தாருன்னு வச்சுக்கலாம், நைட்டு நைட்டு அந்த டைரக்டர் தூக்கிடுவாங்க. ஒரு நாலஞ்சு தயாரிப்பாளர்கள் வந்துடுவாங்க, வந்துடுவாங்க. யார் அதிக சம்பளம் கொடுத்து கமிட் பண்ணுறது இல்லை, அப்போ ஒரு பெரிய போட்டி இருக்கும். அது இப்போயும் இருக்கு இல்லை, இல்லை இல்லை இப்போயெல்லாம் அப்படி இல்லை, இப்போ இல்லை கொஞ்சம் இப்போ இல்லை பரபரப்பு இல்லாமல் இருக்கு. இப்போ அந்த பரபரப்பு கிடையாது. ஒரு படம் ஹிட்டுன்னு டக்குன்னு தூக்கி இது பண்ணுறதுல அதெல்லாம் இல்லை. அதுக்கு இப்போ என்னென்னா, அவங்களுக்கு வந்து அந்த படம் ஹிட்டுனா கூட வந்து அடுத்த காம்பினேஷன், இப்போ டைரக்டர் ஹிட் கொடுத்துறாரு, அதுக்கு எந்த ஹீரோ வருவா, ஏன்னா இப்போ ஹீரோக்கள் காலமாக போச்சு, அன்றைக்கி டைரக்டரோட காலம். ஸோ அது ரத்தனம் வந்து நைட்டோ நைட்டை தூக்கி வந்து அவருக்கு வந்து 40 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்குறாரு. 40 லட்சம் ரூபா சம்பளம் படம், அதான் குஷி குஷி 40 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்குறாரு. இப்போ வந்து யூனிட்டில் இருக்கிற ஆட்கள் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கூட இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்தாங்கன்னா அந்த டீம் தான் அதில் திரும்ப ஒர்க் பண்ண போகிறாங்க. இவர் வந்து இப்போ வாலி படம் பண்ணும்போது வாங்குகிற சம்பளத்தில் பாதி வந்து வேளாங்கண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார், கொடுப்பாருப்பாரா இல்லையா அப்படின்னு ஒரு இது வந்து ஒரு டிபேட் டிபேட் நடக்குது, அதுவும் நடந்துட்டுருக்கு. அதில் வந்து என்னென்னா, அப்போ இன்னொரு சம்பவம் என்ன நடக்குன்னா, நீங்கள் அந்த படத்தை கமிட் பண்ணுறீங்கன்னா என்ன சம்பளம் அதை வந்து சிங்கிள் ஷாட் கொடுத்துருவாங்க. ஒரே பேமெண்ட் அப்படி கொடுத்தா தான் அந்த டைரக்டர் வேற எங்கேயும் போக மாட்டார் அப்படின்றது. அப்படி வந்து ஒரு 40 லட்சம் ரூபா சம்பளம் பேசி இசை சூர்யாவை கமிட் பண்ணுறாங்க. சம்பளத்தை வாங்கின உடனே வந்து கார் எடுத்துகிட்டு 20 லட்சம் ரூபா எடுத்து கொண்டு போய் நேராக வந்து வேளாங்கண்ணி போய் சாமியை கும்பிட்டு அந்த உண்டியில் போய் போட்டு விட்டார். அது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து மொத்த சினிமாவும் அதை பேசி, ஏன்னா நீங்கள் முதல் படத்தில் வந்து ஒரு இயக்குநருக்கு வந்து பெரிய சம்பளம் இருக்காது, ரெண்டாவது படத்தெல்லாம் அவருக்கான நியாயமான சம்பளம். ஒரு 10 வருஷம் அவர் இதுக்காக காத்திருக்காரு. ஆமாம், ஒரு பெரிய பணம் வருது, அதில் பாதி பணத்தை கொண்டு அங்கே தூக்கி போட்டாங்க. யாருமே எந்த ஒரு இயக்குநருமே செய்யாத ஒரு செயலை வந்து அன்றைக்கி இசை சூர்யா வந்து செஞ்சார். அந்த மொத்த இண்டஸ்ட்ரி அன்றைக்கி அவங்க உதவி இயக்குநர் தொடங்கி எல்லாருமே அது பேசினாங்க. ஏன்னா அதில் வந்து என்னென்னா, அது வந்து அவர் அந்த குணம் அவர் வந்து ஒரு பிடிவாதம் இருக்குல்ல இசை சூர்யாவுக்குல, அது வந்து ரொம்ப அதிகம். இப்போ வாலி படத்தோட அந்த அஜித்தோட அந்த பங்களா இருக்குல்ல, அது ரொம்ப அழகான ஒரு இடம். ஆமாம், அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் வந்து இறங்கணுன்னு ஒரு நீச்சல் குளம் இருக்கும். இன்றைக்கி ஈசிஆரில் வந்து நீ ஏகப்பட்ட வீடு வந்துருச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு பாஸ்டான இது கிடையாது. எஸ்ஏ சூர்யா வந்து காலையில் இந்த வாக்கிங் போ, அவர் என்ன எப்பயுமே காலையில் வாக்கிங் இந்த மாதிரி போகணும், அந்த ராதாகிருஷ்ணனோட அந்த இதுதான் பணக்காரர்கள் இருக்கிற ஏரியா இல்லை, அந்த ஏரியாவில் தான் அதிகமாக போவார் நடமாடுறது. அப்போ என்னென்னா, அந்த பாய்ஸ் கடலில் போய் போகும்போது அங்கே ஒரு அந்த வீட்டை பார்க்குறாரு, அந்த வாலிபடத்தில் வர்ற வீட்டை பார்க்குறாரு. வீட்டை பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் வாட்ச்மேன் சொல்லி உள்ளே போய் பார்த்து ஓகேன்னு கமிட் பண்ணுறாங்க. கமிட் பண்ணி அது ஈசிஆரில் பார்க்குறாரு,
பாய்ஸ் கார்டன்ல, பாய்ஸ் கார்டன்ல பார்க்குறேன், பாய்ஸ் கார்டன்ல தான் அந்த வீடு, அந்த வீடு பாய்ஸ் கார்டன் தான். இப்போ என்னென்னா அங்கே வாட்ச்மேன்ட்டு பேசி இது பண்ணி பண்ணிட்டாங்க. பண்ணினேன் ஷூட்டிங் போகணும், போகணுன்ற நாளில் வந்து என்னென்னா அந்த ஓனர் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்துட்டாப்புல, வந்துன்னா வாட்ச்மேன்ட்டு கேட்டு யாரை கட்டு வீட்டை வந்து ஷூட்டிங் கொடுத்தீங்க ஆச்சா வச்சா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. பஞ்சாயத்து நடக்குது, வீடு வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்றாரு. ஏன்னா அந்த பாய்ஸ் கார்டன் புதிய பார்சான ஏரியாவில், ரஜினி ஜினி விஜயல் அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் இருக்கிற ஏரியா, அந்த ஏரியாவில் எப்படி தருவாங்க? இப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த இடம் தான் வேணும்ன்ற இது பிடிவாதமாக இருக்கிறார், அவர் தரமாட்டேன்றாரு. இப்போ என்னென்ன அடுத்த நாள் வந்து ஷூட்டிங் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காலில் வாக்கிங் போவார்ல, வாக்கிங் போகும்போது கூடவே வாக்கிங் போடுறது, அவரோடைய வாக்கிங் போகுது. சார் இந்த மாதிரி சார் அப்படி சார், இந்த படம் சார் இந்த மாதிரி சார், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் சார் வச்சேன் சார் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஒரு 10 நாள் அவரையும் சமாதிக்க வச்சு கல்லையும் கரையை கல்லையும் கரை வைக்கிற மாதிரி அந்த ஓனரை வந்து கரெக்ட் பண்ணி அந்த வீட்டை ஷூட்டிங் வாங்குறாரு. ஷூட்டிங் வாங்கி ஷூட்டிங் நடக்குது, நல்லா போயிட்டுருக்கு. இப்போ என்னென்னா நைட் ஷூட்டெல்லாம் நடக்கும்போது இருக்குல்ல, இப்போல்லாம் வந்து சைலண்ட் ஜென்ரேட்டர் வந்துருச்சு, அப்போ இதெல்லாம் கிடையாது, ஜென்ரேட்டர் அது சத்தம் அது இதுன்னு கேட்கும். மொத்த பாய்ஸ் இருக்குமே, மொத்த பாய்ஸ் கார்டன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஷூட்டிங் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்புறம் அவங்களையும் போய் பேசி அவங்க எல்லாரும் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இது எனக்கு ஒரு லைஃப், இது எனக்கு தயவு செஞ்சு இது பண்ணுங்கன்னு சொல்லி சவுண்டை குறைச்சிக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் பேசி 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 அந்த படத்தை முடிச்சார். ஏன்னா அந்த வாலி படத்தில் அந்த வீடே ஒரு கேரக்டர். ஆமாம் ஆமாம், முக்கியமான அந்த படத்தில் முக்கியமாக இருக்கும். ஆமாம், அந்த ரெண்டு கேரக்டருக்கு நடுவில் வந்து அந்த இது இருக்குல்ல, அதை அந்த அவ்வளோ இதாக பயன்படுத்துறாரு. அதுக்கு அந்த வீடு தேவைன்றதுக்கு அவ்வளோ போராடி அந்த இதை பண்ணார். இந்த வேளாங்கண்ணிக்கு அவர் பாதியாக செஞ்சார், இன்றைக்கி அவருக்கு அதை விட பல மடங்கு வருமானம் வர்றது மாதிரி வாழ்க்கை மாறி இருக்கு. உண்மைதான் உண்மைதான் உண்மைதான், அவர் உண்மையாக இருந்தார். அந்த அன்னைக்கு அவருக்கு அந்த இடத்துக்கு அனுமதி கிடைக்கும். உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். அப்புறம் இன்னைக்கு இருக்கிற இப்போ உள்ள சினிமாவில் அவருக்கான இடம், அவர் அந்த வில்லன் அந்த குணச்சித்திர கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவமான இடத்துல இருக்கார் அவர். இல்லை இப்போ என்னென்னா வந்து இப்போ திரும்ப திரும்ப சொல்லணும்னா, அந்த பேன் இண்டியா மூவின்ற மாதிரி ஒரு இது வரும்போது நீங்கள் வந்து கதையை எழுதும் போதே வந்து எஸ்ஏ சூர்யாவுக்கும் சேர்த்து வச்சு ஒரு கதை எழுதுகிற நிலைமைக்கு வந்துட்டார். அதனுடைய இது அவரை மனசில் வச்சே கதை எழுதுறாங்க, கதை எழுதுறாங்க. நீங்கள் வந்து என்னென்னா முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு கதை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து A1 A B C ஒரு 3 ஆர்டிஸ்ட் வந்து டிக் பண்ணுவாங்க, அவங்களோட டேட்டு அவங்களோட சம்பளம் இது கிடைக்கிற பொறுத்து அதை வந்து உள்ளே வருவாங்க. இப்போ அப்படி கிடையாது, எஸ்ஏ சூர்யானா எஸ்ஏ சூர்யா அங்கே வெயிட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணி அவரை உள்ளே வரணுன்ற அளவுக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக எஸ்ஏ சூர்யா வந்திருக்காரு. அப்புறம் வந்து அவர் மீண்டும் இயக்கத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? நடிகருங்கிறது தான் வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை. ஏன்னா அவருக்கு என்னென்னா தன்னுடைய முகம் வந்து பிரபலமாகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த நடிகையே வந்தார். அது அவர் எதிர்பார்த்த விட ஒரு பெரிய உயரத்துக்கு இன்றைக்கி வந்துட்டார். நீ திரும்ப வந்து ரிவர்ஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, நிச்சயமாக இல்லை. அதே மாதிரி ஒரு இயக்குனராக இருந்து நடிகராக மாறுறதுல ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது, ஆனால் எல்லாரும் அதை கடந்துடுறாங்க. என்னென்னா அந்த தனக்குள்ளே இருக்கிற இயக்குனர் எட்டி எட்டி பார்ப்பான் அப்பப்போ டயலாக் சொல்லும் போது, ஒரு திரைக்கதையை சொல்லும் போது. ஆனால் இவர் கொஞ்சம் அதெல்லாம் ஈடுபடுறது இல்லை. இல்லை இல்லை இல்லை, அதை வந்து அந்த கூட இருக்கிற டைரக்டர்ஸ் இருக்காங்களே, இப்போ இவர் எஸ்ஏ சூர்யா சமுத்திரகனி ரெண்டு பேருமே இயக்குனராகி நடிகரானவங்க. இன்றைக்கி ரெண்டு பேருமே தெலுங்கு சினிமாவில் பயங்கர பிஸி, ரெண்டு பேருமே தெலுங்கு சினிமாவில் பயங்கர பிஸி. இப்போது இவங்க வந்து நடிகராக இருக்கிறதுனால என்னென்னா அந்த சீன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணுறது இருக்குல்ல. இப்போ அந்த டேரக்டர் இப்போ இருக்கிற ஏதோ ஒரு சீன் யோசிக்கிறாங்க, அதை இவங்களுடைய ஐடியா இருக்குல்ல, ஐடியா சொல்லும்போது அந்த சீனுக்கு இன்னும் வந்து பெட்டராகுதுன் போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இயக்குனராகவும் அந்த இடத்துல வந்து அவர் நடிகனாக இருக்கும்போதே அந்த வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்காரு. நீங்கள் இயக்குனராக அவர் வருவாரான்னு கேட்டிங்க, இயக்குனராக வருவார் இல்லையோ தமிழ் சினிமாவில் நடிகராக வந்து தவிர்க்க முடியாத ஆளாக ரொம்ப நாளைக்கு வந்து அவர் இருப்பார். இன்னும் 2-3 வருஷத்துக்கு கூட அவர்கிட்ட வந்து கால் சீட்டு வாங்கல. இன்னும் ஒரு 10, ஏன்னா உங்களுக்கு வில்லன் நடிகர் கேரக்டர் நடிகர்லாம் வந்து இது கிடையாது. பிரகாஷ் ராஜ்லாம் பார்த்தீங்கன்னா நீ எத்தனை வருஷமாச்சு அவர் வந்து, இன்றைக்கும் ஒரு பயங்கர இந்திய சினிமாவில் வயதே கிடையாது, வயது கிடையாது, இந்திய சினிமாவில் முக்கியமான அளவுக்கு. அந்த மாதிரி வந்து எஸ்ஏ சூர்யா வந்து இந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக இருப்பார்ன்றத நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.